என்னையாது அது புத்திசாலித்தனம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ரேகா முகத்துல ஓடுதுன்னு சொன்னியே அந்த லட்சணம் எது நீலாம் எதுக்கு அப்படிய படிச்ச எவ்வளவு அவனுக்கு கோல் மெடல் கொடுத்தா எந்த முட்டாள் அது தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு திட்டம் போட்டுட்டு வருவானா சொல்லியா தம்பி நாளைக்கு வாடகை கொடுக்கற தேதி ஞாபகம் இருக்குல்ல சாப்பிட்டு இருக்கல நாளைக்கு ஊர்ல இருந்து ஆந்திரா பேங்க் செக் வரும் ரெண்டு மூணு நாள்ல மாத்தி கொடுக்குறேன் பதினஞ்சு ரூபா தானே கையில ரொக்கமாவே கொடுத்துரு யோ நாளைக்கு கொடுப்பார் போய தலைய இப்படி இப்படி கழிச்சு விட்டா போதும் ரஜினி ஐரோ நெருப்பு இல்ல அவங்க சொந்தமா சுயமா முயற்சி பண்ணும் காப்பி அடிச்சு எத்தனை நாளைக்கு இருக்கும் என்னையா எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் நினைச்சிட்டாங்க போல இருக்கு தலையை தட்டி விடு தட்டி விடுமா வெட்டியே போடணும் ஸ்மக்லிங் பண்றாரா ஸ்மக்லிங் நீ சாதாரணமா பாக்குற பார்வையே திருட்டு முடி அதுல ஆயிரத்தி எட்டு சந்தேகம் வந்துடும் அப்புறம் நீ எங்கேயே போய் ஸ்மக்லிங் பண்ண போற என்ன அது பணக்காரிகளை காதலிப்பது எதுக்கு அவங்க புடவையை தோச்சு போடுறதுக்கும் முதல தேய்ச்சி விடுறதுக்கா நீ ரோட்ல அன்பான அனாதைய படுத்து கிடந்தியா அத்தனை பேர் போனாங்க காலை மிதிக்கி மிதிக்கிட்டு எவ்வளாச்சும் வந்தாலா யாருக்கு யார் கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போனா அக்கறை வந்தது கொஞ்சம் ஏரியா டயர் போட்டுக்கோ குளிர்ச்சி எப்ப பழத்தை பாக்காதையா பாச எங்க இருந்து போங்கிறதுன்னு பாத்துக்கோ நீ ஆசைப்படுற பொண்ணு விட உன்னால யார் ஆசை வச்சிருக்காங்களோ அவங்கள பார்த்து கல்யாணம் கட்டிக்கோ அதான் கடைசி வரைக்கும் நினைக்கும் அவன் ஏழையா இருக்கலாம் இந்த மாதிரி குடிசைல இருக்கலாம் இந்த மாதிரி பழைய புடவை கட்டிருக்கலாம் ஏன் சுருக்கமா சொல்ல போனா என்ன மாதிரி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாவே இருக்கலாம் தப்பே இல்ல போறேன் அவசரப்படாதயா இன்னும் கொஞ்ச நாளைக்கு முயற்சி பண்ண அது வரைக்கும் வேணா நான் உதவி பண்றேன் வேண்டாம் வேண்டாம் அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்கிறது இந்த சுப்பிரமணியத்துக்கு என்னைக்குமே பிடிக்காது நான் காலனா சம்பாதிக்கணும் இல்லையோ வீட்டுக்கு போனேன்னா ஆம்பளைங்கிற முறையில என் தங்கச்சிகளுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பா இருக்கும் யாரு நீ ஆம்பளையா போ ஊருக்கு போ உங்க அம்மாவுக்கு அஞ்சு பொண்ணு இல்ல ஒன்னையும் சேர்த்து ஆறு பொண்ணுங்க ஊர் எல்லாம் உனக்கு கிண்டல் பண்ண போறாங்க நான் ஒண்ணும் சோம்பேறி கிடையாது கஷ்டப்பட்டு மூட்டு தூக்கலாம் அங்க போனோம்னா அவன் வந்து லைசன்ஸ் இருக்கான்னு கேட்கறான் சரி பிஏ படிச்சிருந்தும் கௌரவம் பார்க்காம ஹோட்டல் வேலைக்கு போனோம்னா சர்வீஸ் இருக்கான்னு கேட்கறான் என்ன பண்ண சொல்றேன் உன்னை யாரு அந்த வேலைக்கு எல்லாம் போக சொன்னாங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கல நீ பெரிய கலெக்டர் சொன்ன ஒண்ணு உத்தியோகம் போட்டுரு நீ அதெல்லாம் பேசாத கௌரவம் பார்க்காம வேலை பாக்கலன்னு சொன்ன ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபாய் வர மாதிரி வேலை வாங்கி தர வரியா என்ன வேலை